மனித வாழ்க்கையோட லட்சியம் என்னன்னு ஒருத்தர் கிட்ட கேட்டார். சாமி எல்லாரும் புறக்கறோம், ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கிறோம், ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம், ரெண்டு மூணு குழந்தைகளை பெத்துக்கிறோம், செத்து போயிடுறோம், வேற எதுவும் பண்றதே இல்லை. நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் அப்படியே அலசி பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பணம், ஒன்னு ரெண்டு குழந்தைகள், மரணம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. வாழ்க்கையை மொத்தமா எடை போட்டு பார்த்தனா, ஒரு பக்கம் தராசுல ஒரு ரெண்டு வீடு, ரெண்டு காரு, கொஞ்சம் பங்களா, ஒரு பணம், இன்னொரு பக்கம் நீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையோட மொத்த எடையுமே, நம்ம வாழ்க்கை மொத்தமுமே கொஞ்சம் பணம், கொஞ்சம் சொகுசு, அதோட முடிஞ்சு போகுது. வேற எதுவும் வாழ்க்கையில இல்லவே இல்லை. இவ்வளவுதான் வாழ்க்கையா? ஒருத்தர் கேட்டாரு, சாமி ஏன் சாமி நம்ம கல்லறையில எல்லாம் இந்த பிறப்பு இறப்புன்னு ரெண்டும் எழுதி வச்சிருக்காங்க, தோற்றம்னு போட்டு தேதியும் மறைவுன்னு போட்டு தேதியும் ஏன் சாமி ரெண்டும் எழுதி வச்சிருக்காங்கன்னு கேட்டாரு. சாமி சொன்ன ரொம்ப தமாஷா, அது ரெண்டுத்துக்கும் நடுவுல சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்ல. பெரும்பாலானவருடைய வாழ்க்கையிலே இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல, தோற்றத்துக்கும் மறைவுக்கும் நடுவுல சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்ல. அதனாலதான் அந்த தோற்றம் மறைவுன்னு ரெண்ட மட்டும் போட வேண்டி இருக்கு. நம்முடைய ஒருத்தர் கேட்டாரு, சாமி வாழ்க்கையே இவ்வளவுதானா? வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? உலகத்தையே நேசிக்கிறேன், உலகத்தையே நேசிக்கிறேன் வாயில சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் நேசிக்கிறதான் கஷ்டம். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் நேசிச்சா அவரை பார்த்த உடனே சிரிச்சாகணும், ஒரு நல்ல வார்த்தை சொல்லி ஆகணும், ஒரு புன்னகை கொடுத்தாகணும். ஆனா நாம இப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு விசாரணை பார்வை தான் கொடுப்போம். அந்த மாதிரி பார்த்தா நேசிக்கிறதா சொல்ல முடியாது. நம்மை ஆனந்தமாக வைத்திருப்பதும், நம்மை சுற்றி இருப்பவர்களை ஆனந்தமாக வைத்திருப்பதும் தான் வாழ்க்கையின் லட்சியம். நமக்குள் இருக்கும் தெய்வத்தன்மையை வெளிப்படுத்துவதும், அன்பையும் கருணையையும் வெளிப்படுத்துவதும், நம்மை ஆனந்தமாக வைத்திருந்து நம்மை சுற்றி இருப்பவர்களை ஆனந்தமாக வச்சிருக்கிறத முடிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அடைந்து விட்டோம். உண்மையில பாத்தீங்கன்னா, ஒரு அன்பர் கிட்ட கேட்டாரு, சாமி இந்த தியானம் ஆன்மீகன்ற விஷயத்துக்கு நம்ம நாட்டவர்கள் வர்றதை விட வெளிநாட்டவர்கள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்களே, காரணம் என்னன்னு கேட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல, வெளி உலகத்தில் இருக்கிற எல்லா சுகத்தையும் அவங்க பார்த்து முடிச்சிட்டாங்க. வெளியில இருக்கிற அந்த பணம், புகழ், வாழ்க்கையில இருக்கிற அந்த சுகம், கம்ஃபர்ட், சொகுசு எல்லாத்தையும் அவங்க பார்த்து முடிச்சிட்டாங்க. பார்த்து முடிச்சதால அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, வெளியில ஒண்ணும் இல்ல, உள்ள திரும்பினா தான் ஏதாவது அடைய முடியும், ஆன்மீகத்தினால்தான் வாழ்க்கை முன்னேறும், அதுலதான் ஞானம் அடைய முடியும், அதுலதான் ஆனந்தம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு திருப்பு முனை, ஒரு தேடுதல் அவர்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் என்ன பண்ணாங்க, மேலை நாட்டவர்கள் திரும்ப துவங்கி விட்டார்கள். அந்த வாழ்க்கையை பார்த்து முடிக்கும் பொழுதுதான், எல்லாத்தையும் பார்த்து முடிக்கும் பொழுதுதான் எதிலுமே சாரமில்லை, இதற்கெல்லாம் அப்பால் ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படிங்கிற தேடுதல் துவங்க ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஏதோ ஒன்று இருக்கின்றது அப்படிங்கிற அந்த வேட்கை அப்பதான் நம்ம வாழ்க்கையில துவங்கவே ஆரம்பிக்குது. டிப்ரெஷன் ஆஃப் சக்சஸ் சொல்லுவாங்க. வாழ்க்கையில் தேடியதை அடைவதனால் வெற்றியினால் வருகின்ற மன உளைச்சல், வெற்றியினால் வருகின்ற மன அழுத்தம். நம்ம கேட்கலாம், வெற்றியால் எப்படி சாமி மன அழுத்தம் வரும்னு? வெற்றி அடைஞ்சீங்கன்னா தான் தெரியும். ஒருத்தர் கிட்ட வந்து சொன்னார், சாமி நான் வாழ்க்கையில ஒரு 10 விஷயத்தை சாதிக்கணும்னு நினைச்சு இந்த வெளிநாட்டுல சொன்னார், இந்த நாட்டுக்கு வந்த இந்தியாவில அங்க போயிருக்காரு, போன ஒரு மருத்துவர், சாமி ஒரு 10 விஷயத்தை சாதிக்கணும் தான் இந்த நாட்டுக்கு நான் வந்தேன், வரும்பொழுது ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வந்தேன், இதெல்லாம் நான் வாங்கணும், 2 கார் வேணும், 2 வீடு வேணும், இவ்வளவு பணம் வேணும், இவ்வளவு தங்கம் வேணும், இதெல்லாம் நினைச்சு வந்தேன், இந்த மாதிரி சுகமான வாழ்க்கை வேணும் நினைச்சு வந்தேன், நான் என்ன லிஸ்ட் எடுத்துட்டு வந்தேனோ அதை சாதிக்கிறதுக்கு 20 வருஷம் ஆகும்னு நினைச்சேன், ஆனா 8 வருஷத்திலே சாதிச்சு முடிச்சிட்டேன். அந்த லிஸ்ட்ல நான் என்னென்ன எடுத்துட்டு வந்தேனோ அந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் சாதிச்சு முடிச்சிட்டேன், ஆனா எதுக்காக சாதிக்கணும் நினைச்சனோ அதை இழந்துட்டேன் சாமின்னு சொன்னார். இதையெல்லாம் சாதிச்சா எனக்கு ஆனந்தமும் சுகமும் வரும்னு நினைச்சேன், அது வரல. இந்த 2 கார், 2 வீடு, இந்த அளவு பணம், இந்த அளவு தங்கம், இந்த அளவு உறவுகள், இந்த சுகம் எல்லாம் வந்தா ஆனந்தமும் சுகமும் வரும்னு நினைச்சேன், அது வரல சாமி அப்படின்னு சொன்னாரு.
உண்மையிலேயே வெளி உலகத்தில் இருக்கிற சொகுசோ கம்ஃபர்ட்டோ இருக்கிறது தப்பு இல்ல. இப்போ பணமோ வீடோ காரோ இருக்கிறதுல தப்பு இல்ல, அது இருந்தா தான் வாழ முடியும், அது வேணும். ஆனா அதனாலேயே சுகம் வந்துவிடும் என்று நினைக்காதீர்கள். ஆனந்தம் என்பது வெளி உலக விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய மனப்பக்குவத்தினால் வருகின்ற ஒரு உணர்வு. இந்த ஞான கருத்துக்களை மீண்டும் மீண்டும் விதைப்பது, அவை வளர்வதற்கான தியானத்தை செய்வது. ஞான கருத்துக்களை விதைப்பதும் அந்த கருத்துக்கள் வளரும் தியானத்தை செய்வதும் தான் உள்ளுலகத்திலே நிம்மதியையும் ஆனந்தத்தையும் அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய உழைப்பு. வெளி உலகத்திலே உழைப்பதைப் போல உள்ளுலகத்திலே உழைப்பதும் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையான ஒரு தேவை. உள்ளுலகத்திலே உழைப்பதும் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அடிப்படை தேவை. பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லைன்னு வள்ளுவ பெருமான் சொல்றாரு. பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. இவ்வுலகம் வேணும்னா பொருள் வேணும். அருளில்லார்க்கு அவ்வுலகம், அவ்வுலகம்னா உள்ளுலகம். அருள் அப்படிங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனதிலே பொங்குகின்ற ஆனந்தமும் கருணையும் அன்பும் நிம்மதியும் தான் அருள். இறை அருள் அப்படிங்கறது வேற ஒண்ணும் இல்ல. நமக்குள்ள எப்போதும் நிலவுகின்ற ஒரு ஆனந்தத்தின் வடிவத்துலதான் இறை அருள் நமக்கு வரும். நமக்குள்ள ஆனந்தமான ஒரு மனநிலை இருந்தா இறை அருள் இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாம துக்கத்திலேயே இருந்தோம்னா எத்தனை பணம் இருந்தாலும் இறை அருள் இருப்பதாக அர்த்தம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையினுடைய வெளி சூழ்நிலையை வைத்து இறை அருள் நமக்கு இருக்கிறதா என்பதை முடிவு செய்ய முடியாது. அதனால வெளி உலக விஷயத்திலே நாம் எப்படி வெளி உலக விஷயங்கள் வேண்டும் என்பதற்காக உழைக்கிறோமோ அதேபோல் உள்ளுலக விஷயத்திலும் அமைதி வேண்டுமென்றாலும் ஆனந்தம் வேண்டுமென்றாலும் ஒரு சிறிதாவது தியானத்தின் மூலமாக நாம் உழைத்தே ஆக வேண்டும். நமக்குள் இருக்கும் ஆனந்தத்தை உணர்ந்து உடலையும் மனதையும் ஆத்மாவையும் இனிமையாக வைத்திருப்பவன் தெய்வ நிலையை இறை நிலையை முழுமையான ஞான நிலையை அடைகின்றான். நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை உணர்ந்தவன் தான் தெய்வம். சக்தியை உணர்ந்த மனிதன் தெய்வம், சக்தியை உணராத தெய்வம் மனிதன், அவ்வளவுதான். நமக்குள்ள இருக்கிற நம்முடைய முழு சக்தியையும் உணர்ந்து விட்டால் நாமே தெய்வ நிலையை அடைகின்றோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு வள்ளுவ பெருமான் சொல்றதோட அர்த்தம் என்னன்னா, இந்த வாழ்க்கையிலே ஆனந்தமாகவும் இனிமையாகவும் உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் ஆத்ம நலத்தோடும் முழுமையாக வாழ்வாங்கு நாம் வாழ்ந்தோமானால் தெய்வ நிலையை அடைகின்றோம். நமக்குள்ள இருக்கிற இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி, நமக்குள்ள இருக்கிற சக்தியை உணர்ந்தோமானால் அது நம்மை தெய்வ நிலைக்கு அழைத்து செல்லும். நமக்குள் இருக்கும் சக்தியை உணரும் பொழுது மனிதன் தெய்வமாகின்றான், அதை உணராத பொழுது தெய்வமே மனிதராகின்றது. அதனால தெய்வ மனிதனும் மனித தெய்வமும் உண்மையில் விதை அளவில் ஒன்றே. விதையாக இருக்கும் பொழுது மனித தெய்வமாகவும் விருட்சமாக மாறிய பின் தெய்வ மனிதனாகவும் நாமே இருக்கின்றோம்.